எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கோம். சரி வாங்க, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு போய் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம தளபதி விஜயோட அப்டேட். நம்ம கோட் படத்தோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டு ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் கேரளா டிஸ்ட்ரிபியூஷன் டு ஸ்ரீ கோகுலம் மூவிஸ். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 மாதம் முன்னாடியே அந்த பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால ஹைப் இன்னும் அதிகமாகிடுச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, நம்ம கங்கை அமரன் ஒரு குத்து சாங் இந்த படத்தில் எழுதியிருக்காருன்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ப்ராபப்ளி அதுதான் தேர்ட் சிங்கிளாக கூட இருக்கலாம்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அடுத்த அப்டேட், நம்ம தலைவரோட கூலி படத்தோட ஷூட்டிங் இன்றைக்கி ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் ஸ்ருதி ஹாசன் இந்த படத்தில் ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து 2025 சம்மரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தளபதி அப்டேட் ஒன்று பார்த்தாச்சு, தலைவர் அப்டேட் பார்த்தாச்சு, இப்போ உலகநாயகனோட அப்டேட். நம்ம இந்தியன் 2 சென்சார் பண்ணிட்டாங்க, யூஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கு. அண்ட் வழக்கம் போல் நம்ம சங்கர் படம் 3 இயர்ஸ் ரன் டைம் வாங்கியிருக்கு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா லைக்காக பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் துபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை டைவிங் ப்ரொமோஷன் நடந்துச்சு. அப்புறம் யூகேயில் வந்து ட்ரக்கு ஃபுல்லாக நம்ம இந்தியன் சாங்ஸை போட்டு அது ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்க. அண்ட் இப்போ பார்த்தா வாஷிங்டனில் மவுண்ட் ஆடம்ஸில் ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணுற ப்ரொமோஷன்லாம் பார்த்தா July 12th நம்ம ராயன் படத்தோட ஆடியோ லான்ச் நாளைக்கு சாயராம் காலேஜில் நடக்க போகுது. நம்ம தனுஷோட 50th மூவி பிளஸ் அவர் பேச போகிற குட்டி கதைக்கு பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த படத்தோட தேர்ட் சிங்கிள் ராயன் ரிம்பிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்ம டான் டீம் இப்போ பாஸ் டீம் ஆக போகுது. நம்ம சிபி சக்கரவர்த்தி, எஸ்ஜே சூர்யா, எஸ்கே இவங்க 3 பேரும் திருப்பி ரீயூனைட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் பாஸ்ன்னு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நம்ம ராஷ்மிகா மந்தனா ஃபீமேல் லீடாக ஆட் ஆயிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குபேரா படம், குபேரா படத்தில் நம்ம ராஷ்மிகா மந்தனா ஆல்ரெடி நடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச நியூஸ். இப்போ அவங்களோட கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்ரெடி தனுஷோட கிளிம்ஸும் நாகார்ஜுன கிளிம்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. கல்கி 2898 AD 700 crore ப்ளஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடில். 1000 crores எப்போ ரீச் ஆகும்னு சொல்லி பாக்ஸ் ஆஃபீஸே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. அரண்மனை 400 crores பண்ணிச்சு, மகாராஜா 100 crores பண்ணிச்சு. பட் ஜூலைலேருந்து தான் தமிழ் சினிமாவோட பெரிய பிகிஸ்லாம் லைன் அப்பில் இருக்கு. ஸோ July 12th இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.